அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணையும் போது ஏகப்பட்ட குளறுபடிகள் ஜாதகத்தில் நடக்குது. திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரத்தில் இத்தனை பொருத்தம் இருக்குன்னு பார்க்கறது தச பொருத்தம் இருக்குது. தச பொருத்தத்தை மீறி கட்ட பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கட்ட பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் அனைவருக்குமே நெருங்கி தச பொருத்தம் வந்துவிடும். இந்த கட்ட பொருத்தங்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அப்படி ஒத்து வராது, நிறையா டீவியேஷன் வரும். ஆக எல்லா பராமீட்டரும் ஒத்து வந்தால் மட்டும்தான் திருமண பந்தத்தில் அவங்கள சேர்க்க முடியும். ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஒத்து போகலைன்னா அது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை தான் இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு இருவர் ஜாதகத்திலும் என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் இது மேட்சிங் இருக்குது மேட்சிங் இல்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வர முடியும். அதனால் பொதுவான பலன்களை அனைத்து ஜாதகங்களும் பொருத்தி பார்த்து இது ஓகே அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. தசை பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். இதை விட கட்ட பொருத்தம் அப்படிங்கிறது திருமண பந்தத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஆக அனைவரும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது தசை பொருத்தம் கட்ட பொருத்தம் இரண்டையும் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு செய்ய முடியும். அதே சமயத்தில் தசாபுத்தி நடக்கும் பொழுது இருவருக்கும் 6, 8, 12 அதிபதிகள் தசாபுத்தி இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்கும்போதும் திருமண வாழ்க்கையில் பிரிவினை என்பது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகிவிடும். யார் ஆண் பெண் இருவருக்குமே 6, 8, 12 அதிபதிகள் தசாபுத்தி நடப்பது திருமண பந்தத்தில் ஒரு மாபெரும் பிரச்சனையை தோற்றுவிக்கும். எனவே இதையும் நம்ம பரிசீலனை செய்து பார்க்கணும். கட்ட பொருத்தம், தசப்பொருத்தம், அதுமில்ல தசாபுத்தி அதிபதிகள் பொருத்தம், தசாபுத்தி நடக்கிறப்போ 6, 8, 12 அதிபதிகள் தசாபுத்தி நடக்கிறதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம திருமண பொருத்தத்துக்கே முக்கியத்துவம் தர வேண்டும். எனவே எடுத்தமா கவுத்தமானு திருமண பொருத்தம் பார்க்காம தசப்பொருத்தம், கட்ட பொருத்தம், தசாபுத்தி என்ன நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுனா நிச்சயமாக வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். இதை காட்டிலும் நட்சத்திர பொருத்தம், தசப்பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் திருமணம் பண்ணுறப்போ முகூர்த்தம் குறிப்பீங்க இல்லையா, அந்த முகூர்த்தம் பண்ணுற தேதி மிக 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 முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, திருமணம் பண்ணுற நாள் அன்னைக்கு கசர யோகம் பார்க்கணும், விவாக சக்கரம்லாம் போட்டு பார்க்கணும். அந்த விவாக சக்கரத்தில் காட்டக்கூடிய தன்மையை பொறுத்து தான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. எனவே கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், அவசரப்பட்டு முக்கியமாக நட்சத்திர பொருத்தம், தச பொருத்தம், கட்ட பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக விவாக சக்கரம் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் திருமண தேதியை முடிவு செய்து கொள்ளவும். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.